ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இன்றைய காலகட்டங்களில் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எல்லா பேரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கும். இன்றைய காலகட்டங்களில் அவங்க புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்கனால அந்த சோகங்களை சொல்லி அவங்க மன வருத்தப்படுவாங்க. அந்த சோகத்தை ஏதாவது ஒரு பேட்டி மூலமா அவங்க சொல்லுவாங்க. அப்படி தன்னோட வாழ்க்கையிலேயே நடந்த மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்ன ஒரு நடிகரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல சீரியல் நடிகர் தான் வெங்கட். இவர் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய ரோஜா சீரியல்லையும் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் நடிச்சு புகழ் பெற்றிருக்காரு. சீரியல் ரசிகர்கள் மத்தியில இவருக்குன்னு தனிப்புகழ் உண்டு. இவருக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்காரு. நடிகர் வெங்கட் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல இவரோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நடிகர் வெங்கட் கனா காணும் காலங்கள் அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமாகி ஆரம்ப காலகட்டங்களில் சன் டிவில இவர் ஆங்கராகவும் அறிமுகமானார். சன் டிவில ஒளிபரப்பான பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சி தெய்வம் தந்த வீடு, மெல்ல திறந்த கதவு, நினைக்க தெரிந்த மனமே, புகுந்த வீடு போன்ற சீரியல்களில் நடித்தது மூலமா ரசிகர்கள் மனதில் ரொம்பவே புகழ் பெற்றார். தொடர்ந்து பல சீரியலில் நடித்து புகழ் பெற்ற இவருக்கு சில திரைப்பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சுது. சில திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடிச்சிட்டு வந்தார். 2019 திருமணம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் ஓரளவுக்கு புகழ் பெற்றது. இதனால நடிகர் வெங்கட்டுக்கும் ஓரளவுக்கு புகழ் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நடிகர் அருண் விஜய் நடித்த குற்றம் 23 அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அதுவும் இவருக்கு புகழை தேடி தந்தது. ஆனா சீரியல் தந்த புகழ் அளவுக்கு திரைப்படத்துல கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். திரும்பவும் இவர் சீரியல்லே நடிக்க வந்துட்டாரு. சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அஜந்தா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட மனைவி கூடயும் சில நிகழ்ச்சிகள்ல இவர் கலந்துகிட்டாரு. இப்போ ரோஜா சீரியல்லையும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் நடிக்கிறது மூலமா ரசிகர்கள் மத்தியில பெரும் இடத்தை பிடிச்சிட்டாருனே சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியல்ல இவரோட கேரக்டர் ரொம்ப பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த சீரியல்ல இவர் புகழ் பெற்றதுனால சமீபத்துல இவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் சொன்ன அவரு கடைசியில அவரோட வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயத்தை பத்தியும் சொன்னாரு. பொதுவா ஒரு மனிதர் புகழ்பெற்ற மனிதரா நிலைச்சு நிக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையில ரொம்பவே அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதே மாதிரியான கஷ்டத்தை தான் நானும் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா நடிகர் வெங்கட் சின்ன வயசா இருக்கும் போதே அவரோட தந்தை உயிரிழந்துட்டாரு. ஒரு நாள் ஆத்துக்கு அவரோட தந்தை குளிக்க போயிருக்காரு. அவரோட தந்தைக்கு அடிக்கடி பிக்ஸ் வரும். அந்த நேரம் பார்த்து ஆத்துக்கு தனியா குளிக்க போயிருந்திருக்காரு. அப்போ ஆத்தங்கரையிலே அவருக்கு வலிப்பு வந்து ஆத்துல தவறி விழுந்து அவர் உயிரிழந்துட்டாரு. நடிகர் வெங்கட் 1.5 வயசா இருக்கும் போதே அவரோட தந்தை இழப்ப தாங்க முடியாத அவரு தாயோட அரைவணப்பிலேயே வளர்ந்துட்டு வந்தாரு. இவங்களோட தாய் வெங்கட்டை மிகப்பெரிய ஆளா வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. தந்தை இல்லாம இவங்களோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்திருக்கு. இவங்களோட தாய் தான் வெங்கட்டுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. இவங்களோட தாய் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் வெங்கட்டையும் படிக்க வச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இவங்களோட தாய் கார்பரேஷன் பராமரிப்புல இருக்கக்கூடிய டாய்லெட்டுகளை வெங்கட்டோட தாய் சுத்தம் பண்ற பணியில ஈடுபட்டு தான் அதுல கிடைக்கிற வருமானத்தின் மூலமா தான் வெங்கட்டை படிக்க வச்சதா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில வெங்கட்டுக்கு தனி மரியாதையும் பாசமும் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நடிகர் வெங்கட் அந்த அளவுக்கு மன உருக்கத்தோட பேசினாரு. இவர் பேசின இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.